வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. அதோடு இல்லாமல் நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வச்சுருக்கோம், ஆனால் அதை இன்னும் அப்லோட் பண்ணல. இதான் வந்து சும்மா அந்த பாட்டு பாடுற இது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதை கட்சியோடு நிற்க வச்சுருக்கோம், இது உடஞ்சி போச்சு. அப்படியே அதை என்ன அதை கொளுத்து வர இங்கே பற்ற வச்சோன்னு சூப்பராக இருந்தது. இப்போ வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து முதல் கிஃப்ட்டு, 10th பர்த்டே. என்னோடய 10th பர்த்டே ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க, எங்கள் அப்பா கிஃப்ட் பண்ணாங்க இது எனக்கு. கேப்பு இப்போ அவங்க சும்மா எரியற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறதுலாம் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து இதோட அட்டை. அப்புறம் வந்து சும்மா ஒரு கேப்பு உள்ளேருந்து கண்டுபிடிச்சோம். இது வந்து கிறிஸ்மஸ் சும்மா வச்சுருக்கு கேப்பு. சும்மா பத்திரம் இன்னைக்கு போட்டு பார்க்கலான்னு சும்மா போட்டிருந்தோம். அப்புறம் வந்து நான் சில கிஃப்டெல்லாம் வச்சுருந்தேன் பாருங்கள். இதுதான் கிஃப்ட்டு. இப்போ பிரித்து காட்டுமா உங்களுக்கு? இப்போ எதை பிரிக்கலாம்னு சொல்கிறீங்க? இப்போ நான் வந்து ஒன்று முடிவெடுத்திருக்கேன், இந்த எல்லோவை பிரிக்கலான்னு முடிவெடுத்துருக்கேன். வாங்க பிரிக்கலாம். இதோட மாடலேஷனே சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே பிரிப்போம். இந்த சைடில் தான் பிரிக்கிறது இருக்குது. இது வந்து சூப்பரான அந்த இது சூப்பராக இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருசாக இருக்குது அப்படியே. இப்போ வாங்க பிரிப்போம். பென்சில், அப்புறம் வந்து இது வந்து சோட்டா பீன் பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது குட்டியாக. அப்புறம் வந்து ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து இருங்க ஒரு நிமிஷம், ரப்பர் ஓடி போயிடுச்சு. அப்புறம் ரப்பர் கொடுத்துருக்காங்க, லெமன் ரப்பர் மாதிரி. அப்புறம் ஷார்ப்னர், சும்மா ஒரு பேட்ச்காக, சும்மா ஒரு இதுக்காக சும்மா ஸ்மைலி பேட்ச் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இதோட கிஃப்ட்டு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாமா? அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கேண்டில்ஸ், இதுவும் கேண்டில்ஸ் தான். இப்போ பாருங்கள் இதை ஊத போகிறோம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கலாம். இது வந்து நான் வந்து சேர்த்து வச்ச கிஃப்ட் எல்லாம். அது இதே வந்து பர்த்டேக்காக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக படுத்த கிஃப்ட்டு பார்க்கலாம் நம்ம. இதுதான் கிஃப்ட்டு ரேப்பர். இதுவும் ஒரு கிஃப்ட்டு ரேப்பர். இது வந்து யாரும் எனக்கு கொடுக்கல, நான் வந்து என்னோட ஃபேமிலி கொடுத்தது. இது சும்மா கிஃப்ட்டு கொடுத்தோன்னே ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி. இப்போ வாங்க அந்த கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம். இதான் வந்து இந்த இது உள்ளே வந்து என்ன இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க, கவலையப்படாதீங்க. ஒன்றும் இல்லை, வெறும் கீச்சின்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஒன்று அடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள், சும்மா லவ்னு போட்டிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது இந்த கீச்சைனு. இதெல்லாம் நானே வாங்கினதுங்க. அப்புறம் இது வந்து டெடி பேர், ரொம்ப அழகாக இருக்குது, ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு பாருங்க. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது பர்த்டே விஷஸ் இருக்காங்க. அதே மாதிரி மூணு வாங்கியிருக்கோம்.
அதே மாதிரி மூணு வாங்கியிருக்கோம் அந்த பாருங்க மூணு இப்போ வந்து இருங்க இந்த கிஃப்ட் ராப்பரை எடுத்து உள்ளே வச்சுட்டு வரேன் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இதை வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு அம்மாவுக்குலாம் கிஃப்ட் கொடுத்தது இருங்க ஒரு நிமிஷம் உங்கள் வெயிட் பண்ணுங்க அடுத்த கிஃப்ட் கொடுக்குறேன் இதான் வந்து அடுத்த கிஃப்ட் பார்த்தோன்னே விநாயகரை காமிக்கிறேன்னு நினைக்கணும் இல்லை இதை வெறும் வெளியே இருக்கிறது தான் உள்ளே நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதை பாருங்கள் இது வந்து எங்கள் அண்ணா கொடுத்த கிஃப்ட்டு ஒரு ஆக்டின் பேனா பாருங்கள் இது இன்னும் புதுசாக வந்திருக்கு இதை பாருங்கள் ஆக்டின் இது ஆக்டின் இதில் இதோட ஒரு இன்னொரு கிஃப்ட்டு வந்திருக்கு எனக்கு அது என்னதுன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லொக்கேஷனு பார்க்குறதுக்கு ஒரு நிஜ வீடு மாதிரியே இருக்குது அந்த ஃபோட்டோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து கிளாஸ்மேட் நோட்டு சூப்பராக இருக்குது இந்த இது அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து எல்லா கிஃப்டையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லா கிஃப்டையும் பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து என்னோடய பர்த்டே அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ போடலான்னு போட்டேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து சும்மா ஒரு கிஃப்ட்டு கிஃப்ட்ஸ் மாதிரி நானே இது பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிஃப்ட்டுலாம் வந்தால் பையில் போட்டுக்கிறதுக்காக இந்த பைய ரெடி பண்ணியிருக்கேன் சும்மா தான் இதெல்லாம் இந்த கிஃப்ட்டு அப்புறம் வந்து இந்த பை மேலே ஓட்டின சூப்பராக இருக்குல்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நான் காட்டும்போது இந்த லெமன் மாதிரி இருந்தது நான் நினச்சேன் பாருங்கள் சும்மா ஒரு ஸ்மைலி பேட்ச் கொடுத்துருக்காங்க இது எங்கே வேணால் போட்டுக்கலாம் ஏன்னா ஆனால் இதுலேயே எனக்கு பிடிச்சது இந்த பீம் மட்டும்தான் பீம் என்ன ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி பீமும் இதுவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோ பீமும் இதுவும் தான் இது இப்படி ஒட்டுனா எப்படி இருக்கும் நல்லா இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்